ஓகே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமோட செகண்ட் செட் ஆஃப் எம்சிக்யூஸில் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லிவரோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை பார்த்துருவோம் ஸோ லிவர் டூ ரைட் அண்ட் லெஃப்ட் லோப்ஸு அதோட ம மேஜர் லோப்பை நம்ம பார்க்குறோம் மைனர் லோப் இன்னொன்று இருக்குது ஸோ அதனுடைய செக்ரிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் பைல் செக்ரிஷன் அது இட் கன்சிஸ்ட் ஆஃப் பைல் சால்ஸ் பைல் பிக்மெண்ட்ஸ் தட் இஸ் பில்லி ரூபின் அண்ட் பில்லி விரடீன் அண்ட் கொலஸ்ட்ரால் சம் ஆஃப் த கொலஸ்ட்ரால் பாஸ்போல்பீட்ஸ்

ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த லிவர்லேருந்து செக்ரிட் ஆகக்கூடிய பைல்ஸ் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்டோர்டு இன் த கால் பிளேடர் இந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பச்சை கலரில் அதில் வந்து ஸ்டோர் ஆகும் அங்கே வந்து வந்து சேர்றதுக்கு வந்து ஹெப்பாட்டிக் டக்ட்ன்னு பேர் இப்போ இந்த கால் பிளேடர்லேருந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு டக்ட் இருக்குது அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டிக் டக்ட் சிஸ்டிக் டக்ட்ன்னு பேர்

ட்ரிப்சினோஜன் இதெல்லாம் வந்து கைமோ ட்ரிப்சினோஜன் கார்பாக்சிபெப்டி டேஸ் இது எல்லாமே என்னென்னா செக்ரிட் ஆகி இங்கே வந்திருக்கும் பேன்கிரியஸோடது ஸோ இதுவும் இங்கேருந்து வருது பாருங்கள் இந்த சிஸ்டிக் டக்டும் இங்கேருந்து வரக்கூடிய ஹெப்பாட்டிக் டெக்டும் ஜாயின் ஆகி இங்கே காமன் பைல் டக்ட் அப்படின்னு ஃபார்ம் ஆகி அதை அப்படியே வந்து ஹியர் யூ கேன் சி இந்த பேன்கிரியாஸ் செக்ரிஷன் இருக்குல்ல அந்த பேன்கிரியஸோட செக்ரிஷனோட ஜாயின் ஆகிடும் டக்டோட அதுக்கு பேர் என்னென்னா இது லிவரோடது அதனால் ஹெப்பாட்டிக் பேன்கிரியாட்டிக் ஜூஸ் போகிற டக்ட்டு அதனால் பேன்கிரியாட்டிக் பேன்கிரியாட்டிக் டக்ட்டுன்னு பேர் அது ரெண்டும் எடுத்துகிட்டு போய் எங்கே செக்ரிஷனை எம்டி பண்ணோம்னா டியோடினமில் தான் கொண்டு போய் செக்ரிஷன்ஸை கொடுக்கும் என் எல்லாத்தையும் இந்த டியூப் போட்டு இந்த டியூப் மூலமாக இங்கே வந்துடும் இந்த ரெண்டு டியூபும் கனெக்ட் ஆகுதுல ஒரு டியூப்பு பேன்கிரியாஸ்லேருந்து வரக்கூடிய இந்த டியூப்பு இன்னொரு டியூப்பு இங்கேருந்து வரக்கூடிய பயில் டக்ட்டு ரெண்டுமே ஜாயின் ஆகி வர்றதுனால இதுக்கு பேர் ஹெப்பாட்டோபான்கிரியாட்டிக் டக்ட்ன்னு பேர் அதை யார் கார்ட் பண்ணுவா இங்கே ஒரு எப்பொழுதுமே டக்ட் இருந்தால் நம்ம ஒரு கேட்டு போட்டுருவோம் கேட்டுனா ஃபின்டர்ஸ் பைலோரிக் ஃபின்டர் கேஸ்ட்ரோ இசோஃபேக்கல் ஃபின்டர்லாம் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே ஒன்று ஃபின்ட் ஆஃப் ஓடி அப்படின்னு பேர் ஹியர் யூ கேன் சி அந்த ஏரியாவை மட்டும் இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க இது வந்து என்னென்னா கால்பிளேடர்ல இதுலேருந்து வரக்கூடிய ஹெப்பாட்டிக் டக்ட் இது வந்து பைல் ஜூஸு இது ரெண்டும் ஜாயின் ஆகினதுனால இது பேன்கிரியாட்டிக் டெக்ட் இதை காட் பண்ணக்கூடிய வேலையை யார் பார்க்குறான்னா இந்த ஃபின்ட் ஆஃப் ஹெப்படோபான்கிரியாட்டிக் ஆம்புல் ஆஃப் தட் இஸ் கால்ட் ஃபின்ட்ரு ஆஃப் ஓடி இதுதான் என்ன பண்ணணும்னா இது உள்ளே இருக்கிறது டிய போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இப்போ ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா பேன்கிரியாட்டிக் டெக்ட் வந்து ஓப்பன் ஆகி அதிகமாக இந்த பைல் ஜூஸை வந்து விடணும் அந்த மாதிரி வந்து அதுவே ரெகுலேட் பண்ணிங்க ஃபின்ட்ரு ஆஃப் ஓடி ஸோ இது சம்மந்தமான விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த ஃபின்ட்ரு ஆஃப் ஓடி ஃபவுண்ட் இன் த மேன் தட் காட்ஸ் த இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஹெப்பாட்டோ பேன்கிரியாட்டிக் டக்ட் ஏன்னா ஒரு பேன்கிரியாட்டிக் டக்டும் ப்ளஸ் பைல் டக்டும் ஜாயின் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஹெப்பாட்டோ பேன்கிரியாட்டிக் டக்ட்டை இங்கே ஃபார்ம் பண்ணிருச்சு ஸோ இந்த பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட பச்சை பச்சக்களர்ந்து வர்றது வந்து லிவர்டேருந்து அந்த கால் பிளேடர்லேருந்து வரக்கூடிய ஹெப்பாட்டிக் செக்ரிஷன் இது வந்து பேன்கிரியாட்டிக் செக்ரிஷன் ரெண்டும் ஜாயின் ஆயிடுச்சுன்னா ஹெப்பாட்டிக் பேன்கிரிக் பேன்கிரியாட்டிக் டக்ட் அதை யார் காட் பண்ணுவா அப்படின்னா ஃபின்ட்ரு ஆஃப் ஓடி ஸோ த செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஒன் சிஸ்டிக் டக்ட் கால் பிளேடர்லேருந்து வரக்கூடியது அண்ட் நெக்ஸ்ட் திங் ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்சு ஸ்ட்ரக்சர் அண்ட் இட் ஸ்ட்ரக்சர் செக்ரிஷன் ஃபஸ்ட் ஒன் இஸ் ப்ரூனஸ் கிளாண்டு ப்ரூனஸ் கிளாண்டு வந்து பைகார்பனேட் கொண்டதாக இருக்கும் ஆல்கலைன் செக்ரிஷன் மியூக்கஸ் ஸோ இங்கே வந்து செலிவரி அமிலேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இட் இஸ் ராங் செலிவரி கிளாண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது செலைவால் அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டெஸ்டினல் மியூக்கோஸா இன்சுலின் நோ இன்சுலின் பார்த்திங்கன்னா பேன்கிரியாஸ் அதில் வந்து நமக்கு வந்து செக்ரிஷன் நடக்கும் ஸோ அது ஐலட் ஆஃப் லாங்கர் ஹான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வரும் அண்ட் நெக்ஸ்ட் திங் கால் பிளேடர் பைல் ஸோ கால் பிளேடரில் வந்து பயில் வந்து ஸ்டோர் தான் இருக்கும் இட் வில் நாட் செக்ரிட் யார் பைலை செக்ரிட் பண்ணுவானா லிவர் தான் ஸோ இட் ஈஸ் ஆல்சோ நாட் த கரெக்ட்லி மேட்சிடுப்பார் அண்ட் நெக்ஸ்ட் திங் சலிவரி கிளாண்ட் லைசோசைம் நீங்கள் சலிவரி கிளாண்டோட செக்ரீஷன்ஸ் பார்த்திங்கன்னா சோடியம் பொட்டாஷியம் குளோரைடையான்ஸ் அண்ட் ஆல்சோ

ஏன் அப்படின்னா டக்கு உள்ள டக்லஸ் கிளாண்டெலாம் நம்ம என்ன சொல்லுவோம் எண்டோகிரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் டக்ட் உள்ளதெல்லாம் எக்ஸோகிரைன் கிரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் குளுக்கோகான் இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் இது குளுக்கோஸோட மெட்டாபாலிசம ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அதெல்லாம் வந்து என்னென்னா இதுவும் லிவருக்கும் ஒரு ஜாயினிங் இருக்குது லிவரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் க்ளூக்கோஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன் நடக்கும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்போ குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி சேவ் பண்ணக்கூடிய வேலையை லிவர் பண்ணும் இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை இந்த குளுக்கோகான் இன்சுலின் வந்து ஆக்ட் பண்ணுவோம் இன்சுலின் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வந்து பிளட்லேருந்து குறைக்கணும் கரெக்டா அப்போ கிளைகோஜனாக கன்வர்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரொமோட் பண்ணும் அப்போ இந்த லெவரும் லிவரும் வந்து அதுக்கு ஒத்துழைக்கும் ஸோ ஹோமியோஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர் இஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் மானிட்டர்ட் இந்த பேன்கிரியாஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் குளுக்கோஸில் என்னன்னா பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய இன்சுலின் அண்ட் குளுக்கோகான் அது வந்து செக்ரிஷன் வந்து குளுக்கோஸ்க்கு மெட்டபாலிசத்தில் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் அப்போ அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிஸமும் லிவரில் வந்து குளுக்கோஸ் ஸ்டோரேஜ் பிளட்டில் அதிகமாக குளுக்கோஸ் இருக்கும் பட்சத்தில் கிளைகோஜனாக ஸ்டோர் ஸ்டோர் பண்ணுறது அப்போ இந்த மாதிரியான ஹோமியோஸ்டாசிஸ் ரெண்டு பேருக்கும் இடையில மெயின்டைன் ஆகும் இப்போ நீங்கள் இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பேன்க்ரியாஸ் இஸ் போத் என்டோகிரெயின் அஸ்வெல் அஸ் என்டோகிரைன் எக்ஸோ கிளாண்டுன்னு சொன்னேன் அப்போ இன்னொரு செட் ஆஃப் செக்ரிஷன்ஸ் என்ன இன்சுலின் குளுக்கோகான் ஒரு செட்டு ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ் ஐலட் ஆஃப் லாங்கர் ஹான்ஸில் இருக்கிறது இதே இன்னொன்று டக்கு உள்ள க்ளா கிளான்ஸ் அதில் இருக்கிற ஹார்மோன்ஸ் என்ன அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் படித்த பேன்கிரியாட்டிக் லைபேஸாக இருக்கட்டும் ட்ரிப்சினோஜன் கைமோட்ரிபினோஜன் கார்பாக்சி டேஸாக இருக்கட்டும் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து எக்ஸோகிரைன் செக்ரிஷன் அதாவது இந்த டக்கு மூலமாக போகக்கூடியது ஸோ அதெல்லாம் வந்து டக்ட்டு மூலமாக இதாகிறது வேறு டக்ட்லெஸ் கிளாண்ட் டக்கு இல்லாதது என்னென்னா ஐலட்ஸ் ஆஃப் பேன்கிரியாஸ் அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் ஆஃப்டர் நியூட்ரியன்ஸ் ஆர் அப்சர்வ்டு த பிளட் கேரிஸ் தம் ஃபஸ்ட் டு த சாரி நியூட்ரியன்ஸ் இப்போ நான் சொன்னேன் பெரிய பெரிய ப்ரோட்டீன் அமினாசிட்ஸ் ஆகிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து குளுக்கோஸாக மாறிட்டு காம்ப்ளெக்ஸ் லிப்பிட் வந்து சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ் குளுக்கோ குளிசரலாக மாறிட்டு இதை இப்போ அப்சர்வ் பண்ணுற வேலை நியூட்ரியன்ஸ் அப்ஸர் ஆர் அப்சர்வ்டு அண்ட் இட்டு எண்டர்ஸின் டு த பிளட் ஸ்ட்ரீம் அது எங்கே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போவாங்கன்னா லிவருக்கு எடுத்துகிட்டு போவாங்க யாருனா ஹெப்பாட்டிக் போர்ட்டல் பெயின்

அல்லது அசம்பிளிங் இன் டு த அந்த நியூட்ரியன்ஸை அந்த புரோட்டோப்ளாசத்தில் எடுத்துக்கிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பேர் இஸ் ராங்லி மேட்ச்டு பாருங்கள் இது வந்து இந்த ஹார்மோன் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் வாட்டரை பார்த்த மாதிரியான கொஷின் பெப்டிக் செல்ஸ் அல்லது சீஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் அங்கே பெப்சினோஜன் ப்ரோ ப்ரோரனின் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் திஸ் இஸ் கரெக்ட் ஒன் அதாவது பெப்சி பெப்டிக் செல்ஸ் அல்லது சீஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய வால்ஸில் இருக்கக்கூடிய கிளான்ஸ் இது ஸோ ப்ரோரெனின் இன்னொன்று வந்து பெப்சினோஜன் அப்படின்னு ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் இன்னொன்று பார்த்திங்கன்னா கோபிளட் செல்ஸ் அங்கே வந்து கோபிளட் செல்ஸ் வந்து வில் ப்ரொடியூஸ் மியூக்கஸ் இது நம்மளுக்கு தெரிஞ்சது பட் இங்கே வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க அது லாஸ்ட்டாக நம்ம பார்ப்போம் ஆக்சைன்டிக் செல்ஸ் ஆர் பெரைட்டல் செல்ஸ் இது வந்து என்னென்னா ஹச்சிஎல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் ப்ரொடக்ஷன் பண்ணோம் இன்னொரு விஷயம் கேஸ்லே இன்ட்ரென்சிக் ஃபேக்டார் இந்த இதையும் யாருன்னா பெரைட்டல் செல் ஆக்சைடிக் செல்ஸ் தான் ப்ரொடக்ஷன் ஆகும் பண்ணும் இந்த இன்ட்ரென்சிக் ஃபேக்டார் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா விட்டமின் பி டுவெல் ப்ரொடக்ஷனுக்கு ஸோ விட்டமின் பி டுவெல் சைனோ கொபாலமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திஸ் விட்டமின் பி டுவல் ப்ரொடக்ஷனுக்கு ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் யாருன்னா பெரைட்டல் செல்ஸ் ஆர் ஆக்சைன்டிக் செல்ஸ் அதேமாரி ஹச்சிசிஎல் ப்ரொடக்ஷன் இதுக்கான ஒரு ஃபேக்டர் அதுதான் என்னென்னா கே கேஷ்லே இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் விட்டமின் பி டுவெல் அதை யார் ப்ரொடக்ஷன் பண்ணுவானா இவங்க இங்கே மாற்றி கொடுத்துட்டாங்க செகண்டில் கொடுத்துருக்காங்க கோ பிளட் வில் ப்ரொடியூஸ் மியூக்கஸ் மியூக்கஸ் பதிலாக கேஷ்லே இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் திஸ் இஸ் த ராங் ஒன் ஸோ லாங்லி மேட்ச்னா கோ பிளட் செல்ஸ் விச் வில் ப்ரொடியூஸ் ஒன்லி மியூக்கஸ் நாட் கேஷ்லே இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் திஸ் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆக்ஸைன்டிக் செல்ஸ் ஆர் பெரைட்டல் செல்ஸ் அதுதான் ஹச் பண்ணோம்

இன்னொரு விஷயம் இதுலேருந்து கேட்பாங்க எரித்ரோபயசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் எரித்ரோபயசிஸ்க்கு வந்து விட்டமின் பி டுவெல் பிளேஏ இம்பார்ட்டன்ட் ரோல் அலாங் வித் ஃபோலேட் அதோட இதுவும் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் எரித்ரோபயசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் திங் பெப்டிக் செல்ஸ் ஆர் ஜைமோஜன் செல்ஸ் விச் வில் செக்ரைட் கேஸ்டிக் என்சைம்ஸ் பெப்சினோஜன் அண்ட் ப்ரோரெனின் அதை தான் நீங்கள் பார்த்தீங்க இதில் இது இன்னொன்று செல்லும் சொல்லுவோம் அதை சீஃப் செல்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஃபோலேட் அண்ட் விட்டமின் பி டுவெல் அயான் திஸ் பிளே அ குரூஷியல் ரோல் இன் எரித்ரோபோயோசிஸ் இதை வச்சு ஒரு தடவை கொஷின் கேட்டிருக்காங்க இன்டெரெக்டாக ஏன்னா கேஷ்லே இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் வந்து விட்டமின் பி டுவெல் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதை யாருன்னா பெரைட்டல் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா அப்போ இது விட்டமின் பி டுவெல் வந்து எதுக்கு பிளே ஆகிறோ ரோலில் பிளே ப்ளே ஆகுதுன்னா எரித்ரோபயோசிஸ் அதை வச்சு கேட்டாங்க எந்த செல்ஸ் வந்து ப்ளே இம்பார்ட்டண்ட் ரோல் இன்னு எரித்ரோபயோசிஸ்ன்னு அல்டிமேட்டாக பெரைட்டல் செல்ஸ் ஆர் ஆக்ஸெண்டிக் செல்ஸ் எரித்ரோ பிளாஸ்ட் ரெக்கேர் ஃபோலேட் அண்ட் விட்டமின் பி டுவெல் ஃபார் ப்ரோலிஃபரேஷன் டூரிங் தயர் டிஃபரென்ஷியேஷன் இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு தான் அர்ஜென்டாஃபின் இது எங்கே சார் இருக்குது என்ன செல்லு இது லைனிங் ஆஃப் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்குது தே கண்டைன் த கிரானியூல்ஸ் அண்ட் செக்ரிட்ரி இன் ஃபங்க்ஷன் flattened செல்ஸாக இருக்கும் இது ஒன்றும் entero என்டிரோ கே கேஸ்ட்ரோஎன்ட்ரோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு endocrine செல்ஸ் என்டோக்ரைன்னுனா வித்தவுட் டக் இட் வில் செக்ரிட் சம் ஹார்மோன்ஸ் அதுதான் இது என்டிரோனால் க இந்த digestive கே டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய செல்ஸ் அதை வந்து என்டிரோன்னு சொல்லலாம் என்டிரோ endocrine செல்ஸ் த அர்ஜென்டாஃபின் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் செக்ரிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமால் இன்டஸ்டைன்லையும் அப்பெண்டிக்ஸ்லையும் இருக்குது மோஸ்ட்லி ஹைலி கான்சன்ட்ரேட்டட் இன் ஸ்மால் இன் இன்டெஸ்டைன் ஆஸ் வெல் அஸ் அப்பெண்டிக்ஸ் அங்கே என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செல்ஸ் ஆர் ரவுண்ட் லொக்கேட்டட் ரேண்டம்லி வித் இன் த மியூக்கஸ் மெம்ப்ரைன் லைனிங் இன்டெஸ்டைன் எங்கே இருக்குன்னா மியூக்கஸ் மெம்பரைன் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் இருக்குது இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்ப்ரைனில் யூ மே ஃபவுண்ட் தட் கிரிப்ட் ஆஃப் லைபர் ஹான் இருக்கும் அதில் வந்து இருக்கக்கூடிய கிளான்ஸ் அங்கெல்லாம் வந்து டீப் டெப்ரஷன்லாம் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்ட் இருக்குது அர்ஜென்டாஃபின் இது என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னா செரோட்டனின் தட் இஸ் ஏர் நியூரோ ஹார்மோன் இது எதுக்கு சார் அப்படின்னா ஸ்மூத் மசல் கான்ட்ராக்ஷன்ஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் ஃபுட்டு வந்து அப்படியே மூவ் ஆகணும் இல்லை லார்ஜ் இன்டெஸ்டைன் நோக்கி மூவ் ஆகி அதுக்கப்புறம் ரெக்டம் காரணும் அப்போ அந்த மூவ்மெண்டுக்கு என்ன நடக்கும்னா பெரிஸ்டால்சிஸ் நடக்கும் அப்போ பெரிஸ்டால்சிஸ் நடக்கணும்னா ஸ்மூத் மசில் கண்ட்ராக்ஷன் நடக்கணும் அதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த செரோட்டனின் பிளேயே இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ இட் ஹெல்ப் த பெரிஸ்டால்சிஸ் பை செக்ரீட்டிங் த ஹார்மோன் செரோட்டனின் திஸ் இஸ் த என்டிரோ என்டோகிரைன் செல்ஸ்னு சொல்லணும் நம்ம அதை அர்ஜென்டாஃபின் ஸோ இது ப்ரொடக்ஷன் பண்ணுறது செரோட்டனின் விச் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் பெரிஸ்டால்சிஸ் ஸோ இப்படி தான் வந்து ஃபுட் வந்து மூமெண்ட் ஆகி ஸ்மால் டெஸ்டைன் வழியாக வருது அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ ஃபார் சக்ஸஸ் என்ட்ரிக்கர்ஸ் சக்ஸஸ் என்ட்ரிகேஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீனல் ஜூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இன்டெஸ்டினல் ஜூஸில் ஒரு விஷயம் இருக்கும் என்டிரோ கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் அதுதான் என்ன பண்ணுன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியனை பொறுத்த வரைக்கும் டியோடினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பைல் ஜூஸ் அப்புறம் பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அதில் தான் என்னென்னா ட்ரிப்சினோஜன் கைமோ ட்ரிப்சினோஜன் எல்லாம் ஓஜன் வரும் அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும்னா இந்த இந்த இடத்துல தான் என்டிரோ கைனேஸ் தான் ஆக்டிவேட் பண்ணிடணும் அண்ட் ஆல்சோ பேன்கிரியாட்டிக் அமிலேஸ் pancreatic lipase இதெல்லாம் வந்து இந்த இடத்துகிட்டே இருக்கும் நியூக்ளியஸ் இதெல்லாம் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரீனல் என்ஜைம்ஸ் மால்டேஸு லாக்டேஸு சுக்ரேஸு இந்த மாதிரி நிறைய enzymes வந்து uh, intestinal ஜூஸில் இருக்கும் இது எல்லாம் வந்து ஆக்ட் ஆகக்கூடியது இந்த small intestine ஏரியாவில் அப்போ அந்த டோட்டல் ஜூஸ் ஸ்மால் டெஸ்டைனில் வரும்னு சொன்னால் இண்டஸ்ட்ரினல் ஜூஸ் அது யார்னா, சக்கசென்ட்ரு கேஸ்ன்னு பேர் இந்த பயிலு பான்கிரியாஸ்லாம் வெவ்வேறு இடத்துலேருந்து வர்றது இதோட ஜாயின் ஆகும் இதுகிட்டே இருக்கக்கூடிய அந்த என்டிரோ கைனைஸ் தான் என்ன பண்ணுன்னா பான்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடிய ட்ரிப்சினோஜன் ட்ரிப்சினோஜன் அதெல்லாம் ப்ரோ இன்ஆக்டிவ் ஃபார்ம் அது ஆக்டிவ் ஃபார்மாக ட்ரிப்சினா ட்ரிப்சினா மாற்றுறது யாருன்னா இந்த சக்கஸ் என்ட்ரிகஸ் தான் ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ட்ரோ கைனைஸ் தான் த என்சைன் இட் ஹேஸ் எ பிஹெச் ஆஃப் எபவுட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இதெல்லாம் வந்து சலிவரி க்ளாண்டு வாயில் இட் கண்டைன்ஸ் ப்ரோ என்சைம் ப்ரோ கார்பாக்சி ஃபிப்டி இது யார்கிட்ட இருக்கும்னா பான்கிரியாட்டிக் ஜூஸில் இங்கே கிடையாது இது இண்டஸ்ட்ரினல் ஜூஸ் இட் கண்டெயின்ஸ் என்டிரோ கைனேஸ் இது தான் இது என்ன பண்ணுவோன்னா நம்ம பேன்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடிய ட்ரிப்சினோஜனாக இருக்கட்டும் கைமோ ட்ரிப்சினோஜனாக இருக்கட்டும் அல்லது ப்ரோ கார்பாக்சி ஃபிஃப்டி டேஸாக இருக்கட்டும் அதெல்லாம் உடச்சி ஆக்டிவேட்டட் ட்ரிப்ஸினாவும் ஆக்டிவேட்டட் கைமோ ட்ரிப்ஸினாலும் ஆக்டிவேட்டட் கார்பாக்சி பிப்டி டேஸாகவும் ஆற்றிவிடும் ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன் ஹியர் த டைஜன் மெயின்லி இன்வால்வ்ஸ் ஸோ டைஜஷன் அப்படிங்கிறது என்ன சார் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனபாலிசம் மெட்டபாலிக் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம்னா இட் இன்க்ளூட்ஸ் கெட்டபாலிசம் அண்ட் அனபோலிசம் கெட்டபோலிசம் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் மாலிக்யூல் இன்ட்டு சிம்பிள் மாலிக்யூல்ஸ் சின்ன சின்ன பெருசை சின்னதாக இருக்கிறது சிம்பிளாக சொல்லுவோமே பெருசை சின்னதாக இருக்கிறது கெட்டபோலிசம் இப்போ புரோட்டீன்னா நிறைய அமினாசிடால் ஆனது அதை உடச்சி சின்ன தான் என்ன கெட்டபோலிசம் அனபோலிசம் அப்படிங்கிறது என்னென்னா சின்னதெல்லாம் ஜாயின் பண்ணி பெருசாகிறது இப்போ இந்த சின்ன சின்ன அமினாசிட்ஸ்லாம் நல்லா ப்ரோட்டீனாக மாற்றுறது அல்லது லிப்பிடா மாற்றுறது அந்த மாதிரி உடம்புக்கு அசிமுலேட் பண்ணிவிட்டு அப்சார்ப்ஷன் பண்ணி அசிமுலேட் ஆகும்போது இந்த மாதிரி நடக்கும் அனபோலிசம் இது நம்ம உடம்புல நடக்கிறது தான் மெட்டாபோலிசம் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லுவோம் இங்கே டைஜஷனை பொறுத்த வரைக்கும் கெட்டாபோலிசம் தான் பிரேக் டவுன் மட்டும் டைஜஷன் நடக்கும் ஓகேவா இது இங்கே வந்து கெட்டாபாலிசமும் இல்லை ஸோ அப்போ அனபோலிசம் இருக்குது அது வந்து ஃபார்மேஷன் உடஞ்சதை சேர்க்கறது ஆம்பிபோலிக்னு இவங்க நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஹைட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அதனால் லைட்டிக் நம்ம என்ன பண்ணுறோங்க உடைக்கிறோம் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் என்னதான் அதனால் லைட்டிக் ஹைட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா கெட்டபாலிக் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லலாம் கெட்டபோலிசம் அப்படின்னு கொடுத்துருந்தா ஓகே ஸோ இருக்கு இந்த ஆப்ஷன்ஸில் கெட்டபாலிசம் இல்லை அதனால் நான் என்ன பார்க்குறேன்னா லைட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது உடைக்கிறது பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோ மாலிகுல்ஸ் இன்டூ சிம்பிள் மாலிகுல்ஸ் தான் டைஜஷன் So the third option will be the right one.